Dear students, this session we are going to look exercise 3.1 question number 5. So question number 5 enna koduthukanga, find the product of seriya inga rendu binomial expression multiply panni answer find panna solirukanga seriya. Okay, very simple da. So idu eppadi pannu appadina inda rendu binomial expression irukla, so inda first term eduthe idha multiply pannum, adukku aduthe idhe first term eduthe அந்த செகண்ட் உள்ள டேர்மை மல்டிபிள் பண்ணணும். அதுபோல் இதில் உள்ள செகண்ட் டேர்ம் எடுத்து இந்த ஃபஸ்ட் டேர்மை மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் எடுத்து இதில் உள்ள செகண்ட் டேர்மை மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணி வித் சைனோட நம்ம போடணும். ஸோ போடும்போது தான் அதோட எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும். வெரி சிம்பிள் தான், எதுவுமே வெரி ஒன்றும் காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 2x இருக்கு இல்லையா, அந்த 2x எடுத்து இந்த 2x ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணும்போது 2x இன்ட்டு 2x என்ன வரும், 2x இன்ட்டு 2x என்ன வரும் அப்படின்னா 2 வந்து 4, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், 4x ஸ்கொயர் வந்துருச்சா, இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து இந்த 2x இன்ட்டு மைனஸ் 4 இருக்குல்ல பாருங்கள், ஸோ 2x இன்ட்டு மைனஸ் 4 இருக்குது. ஸோ 2x இன்ட்டு மைனஸ் 4 மட்டும் என்ன கிடைக்கும், மைனஸ் 8x. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் எடுத்து ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து இந்த பைனாமியில் செகண்ட் டைம் இருக்குல்ல, இந்த 3 எடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ 3 எடுத்து இது மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும், ஸோ 3 இன்ட்டு 2xன்னு வருமா, ஸோ 3 இன்ட்டு 2x ரெண்டுமே சேம் சைனு அப்படிங்கும் போது என்ன 6xன்னு வந்துடும் சரியா, 6x அந்த 6x தான் இங்கே வந்திருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 3 எடுத்து இந்த மைனஸ் 4 மல்டிபிள் பண்ணும். ஸோ அப்படிங்கும் போது 3 இன்ட்டு மைனஸ் 4 என்ன ஆகும், மைனஸ் 12 வந்துடும். ஸோ வந்துட்டு மைனஸ் 12 தான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்களா ஒரு கிளாஸ்லேயே. இப்போ வந்து சேம் வேரியபிள் என்ன பண்ணலாம், சேம் வேரியபிள் கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டட். இங்கே பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணும்போது 4x ஸ்கொயர் கிடைச்சது, மைனஸ் அடுத்து உள்ளது மைனஸ் 8x ப்ளஸ் 6x. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் லைக் டேர்மாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே லைக் டேர்மாக இருக்குது. ஸோ லைக் டேர்ம் நம்ம ஆட் பண்ணலாம். லைக் டேர்ம் ஆட் பண்ணும்போது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகும், இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது பெரிய நம்பருக்குள்ளே சைன் தான் இங்கே வரும். ஸோ இங்கே மைனஸ் 8. ஸோ மைனஸ் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 2x வந்துடும் சரியா, மைனஸ் 2x. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 2x வந்துடும். லாஸ்ட்டாக மைனஸ் 12 இருக்குல்லையே, அதை அப்படியே எழுதிக்கணும். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளமும் இதே மாதிரி தான். இங்கே வந்து y பவர் 2 மைனஸ் 4. நெக்ஸ்ட் டைம் வந்து 2y பவர் 2 ப்ளஸ் 3y சரியா. இப்போ இதுமே ரெண்டுமே பைனாமியல் தான். ஸோ இந்த பைனாமியல் வந்து மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் போட்டால் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு இந்த y ஸ்கொயர் எடுத்து இந்த டேம் மல்டிபிள் பண்ணிக்க போகிறீங்க, அப்புறம் அதே y ஸ்கொயர் எடுத்து நெக்ஸ்ட் டேம் மல்டிபிள் பண்ணும். அடுத்து இந்த மைனஸ் 4 எடுத்து இந்த டேம் மல்டிபிள் பண்ணும், அதே இந்த மைனஸ் 4 எடுத்து இந்த டேம் மல்டிபிள் பண்ணும். ஸோ மல்டிபிள் போட்டு எழுதும்போது நமக்கு இந்த எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் கிடைச்சிடும். ஸோ y ஸ்கொயர் இன்ட்டு, ஸோ ஃபஸ்ட் டைம் எடுங்க, y ஸ்கொயர் இருக்குல்ல, y ஸ்கொயர் இன்ட்டு 2y ஸ்கொயர் இங்கே எழுதுங்க, y ஸ்கொயர் தனி எழுதுங்க, இன்ட்டு 2y ஸ்கொயர் எழுதுங்க. ஸோ என்ன வரும், y ஸ்கொயர் இன்ட்டு 2y ஸ்கொயர் அப்படிங்கும்போது என்ன வருதுங்க, மல்டிபிள் பண்ணும்போது 2 இங்கே y ஸ்கொயர் இருக்குது, இங்கே y ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கும் போது y பவர் 4 வந்துடும். ஏன்னா 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 + 2 = 4 ஓகேவா, அந்த டம் தான் எழுதிருக்கோம். அடுத்து அதே y ஸ்கொயர் எடுத்து இதை மல்டிபிள் பண்ணும், y ஸ்கொயரு இன்ட்டு 3y. ஸோ இங்கே என்னாகும், 3y பவர் 3 வந்துடும். ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது 2 + 1 = 3. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் 4 எடுத்து இதை மல்டிபிள் பண்ணுங்கள், என்னாகும், மைனஸ் 4 இன்ட்டு 2y ஸ்கொயர் மைனஸ் 8y ஸ்கொயர் வந்துடும். அடுத்து மைனஸ் 4 எடுத்து இந்த லாஸ்ட் டைம் மல்டிபிள் பண்ணுங்கள், என்னாகும், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்னால மைனஸ் மல்டிபிள் பண்ணும்போது 4 × 3 = 12. இங்கே y இருக்குது, ஒரே ஒரு வாய் இருக்குது அப்படிங்கிறனால மைனஸ் 12y. ஸோ இதுதான் எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் சரியா, வெரி சிம்பிள் தான். இது வந்து ரெண்டு பைனாமியல் எக்ஸ்பிரஷனை மல்டிபிள் பண்ணுற மெத்தட் தான் சரியா. நீங்கள் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு டைம் எடுத்து இந்த ரெண்டு டைமையும் மல்டிபிள் பண்ணும், அதேமாதிரி செகண்ட் டைம் எடுத்து ரெண்டு டைமையும் மல்டிபிள் பண்ணும், மல்டிபிள் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த ஆன்சர் இருக்கும்.